தமிழகத்தின் 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நிலவரம் குறித்து தென்மண்டல துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் பற்றி தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் தற்போது பரவலாக அது சில மாவட்டங்களில் மிக கனமழையும் கனமழையும் பெய்து வருகிறது. பொதுமக்கள் வந்து இந்த கனமழையிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும்? மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதாவது இருக்கா சார்? தற்பொழுது நிலப்பரப்பு வானொலி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வடக்கு தமிழகம், தெற்கு ஆந்திரா ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி 2 தினங்களாக நிலை இருக்கிறது. அது வந்து காற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இந்த இரண்டின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 4 தினங்களில் தமிழகம் மற்றும் புதுவை பார்த்தபோது பொதுவாக பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். கனமழை பொறுத்தவரையும் அடுத்து வருகின்ற 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு நேரங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து 9 நமக்கு வருகின்ற பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அது வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற 10-11 தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் சில இடங்கள் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள் அதி கனமழையும் பெய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கடலோர மாவட்டம் எந்தெந்த மாவட்டங்கள் சொல்றீங்க? திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, இந்த மாதிரி கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அடுத்து 11-12 தேதிகளில். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மீனவர்கள் வந்து 9 ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் வந்து 9 தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக கடற்கரை, ஆந்திர கடற்கரை பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வருகின்ற 12 தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.